நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாவட்டங்களுக்கான தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வங்கக்கடலிலே தமிழ்நாட்டுக்கு கரைக்கு மிக நெருக்கமாக, தமிழ்நாட்டின் தரைக்கு மேலடுக்கிலும் வங்கக்கடலின் மேலடுக்கிலும் 5000 மீட்டர் உயரத்தில், அதாவது 5 கிலோமீட்டர் உயரத்தில் மேலடுக்கு சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக தெற்கு ஆந்திர கரையை நெருங்கி மத்திய ஆந்திர கரை வழியாக, அது தெலுங்கானா வழியாக, ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லியை நோக்கி போக இருக்கிறது. டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள், இமயமலை ஒட்டிய மாநிலங்களை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு நேற்றைக்கே பல மாவட்டங்களில் பொழிந்திருக்கிறது, ஒதுக்கியும் இருக்கிறது. பெய்த இடத்தில் வலுத்த மழை, சில இடங்களில் தூறல் மழை, நனைக்கும் மழை, விடிய மழை கூட நேற்றைக்கு பல மாவட்டங்களில் அமைந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அதிகாலை நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் வான மேகம் சூழ்ந்து காணப்பட்டு தூறல் காணப்படுத்து கொண்டிருக்கிறது. இந்த மேகம் சூழ்ந்த வானிலை என்பது, மழை தூறல் என்பது பொழுது விடிந்ததும் விலகி வானமும் கொஞ்சம் தெளிவடைந்து வெயில் வரும். வெயில்னா கூட வெளிச்சம் வரும். வெயில் வந்து சுட்டரிக்கு வெயில்னா கூட வேர்வையை தரும், புழுக்கம் தரும் வெயில் இருக்கும். மாலை வரைக்கும் மீண்டும் வெயில், புழுக்கம், வெளிச்சம் எல்லாமே இருக்கும். மாலையிலிருந்து மீண்டும் நேற்று போல் வானிலை மாறும். வடமேற்கு பகுதியிலிருந்து வெப்பத்தால் லேசாகி காற்றும், மேற்கு பகுதியிலிருந்து வெப்பத்தால் லேசாகி காற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் மாலை இரவு மாலையில் மழைப்பொழிவை மதியத்திற்கு பிறகு தொடக்கி படிப்படியாக மாலையில் உள் மாவட்டங்களில் பொழிந்து ஆங்காங்கே ஒதுக்கி கடலோரத்தில் இரவிலே வந்து பொழியும். இன்றைய மழைப்பொழிவு சென்னைக்கு உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட, தருமபுரி மாவட்ட, சேலம், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட மழை, அது கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், வடகடலோரம், புதுச்சேரி, சென்னை உட்பட மழை பொழிவை கொடுக்கும். அதேபோல் தேனி முதல் மதுரை, விருதுநகர் உட்பட சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டத்துக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி என்னாச்சு சார், பாலக்காட்டு, கணவாய் பகுதிகளில் தூறல் சாரல் இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு மற்றும் தாராபுரத்திற்கு மேற்கக்கூடிய பகுதிகளில் தூறல் சாரல்கள் இருக்கும். மழை துளிகள் விழும், நனைக்க மழைகள் இருக்கும். தாராபுரத்திற்கு கிழக்கே மழை உருவாகி ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக மாறி அது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் மழைப்பொழிவு வடக்கே போக போக கூடுதலாக இருக்கும். குறிப்பாக மயிலாடுதுறை முதல் சென்னை வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது. ஏற்கனவே பொழிந்திருந்தாலும் இன்றைக்கும் பொழியும். குறைவான இடத்துல இன்றைக்கு நல்ல மழை பொழியும், குறைவாக பெய்திருந்த இடத்துல. ஆக இன்றைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் சாரல் மழை எட்டும். அதாவது தற்பொழுது காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால படிப்படியாக ஆந்திர கரையை அடைந்ததும் கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை சற்று வலுக்கும், கர்நாடகாவிலையும் சற்று வலுக்கும். இது சாரலாக கடவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளை வெப்பசலன இடிமழையாக கொடுக்கும். இடி இல்லைன்னா கூட, இடி இருக்கும், ரொம்ப இடி இல்லைன்னா கூட மழைப்பொழிவு தூறல் சாரலாக இருக்கும். இது அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டுங்க. உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. மேற்கே உருவாகி மத்தியில் தீவிரமடைந்து கிழக்கே மேலும் தீவிரமடையும். வங்கக்கடலோரம் நீடித்து நின்று பெய்யும். இந்த காற்று சுழற்சி ஆந்திரா போய் 12ஆம் தேதிக்கு மேலே 13, 14 தேதிகளில் ஆந்திர பிரதேசம் வழியாக உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இந்த வெப்பச்சலன இடிமழையோட தீவிரம் குறையும். ஆகவே அது வரைக்கும் இருக்கும். ஆகவே இந்த புயல் சரி, இந்த நிகழ்வு மேலடுக்கு சுழற்சி, இந்த மேலடுக்கு சுழற்சியானது விலகினாலும் அடுத்ததாக வருகிறது தேஜ் புயல். அது வரக்கூடிய 17ஆம் தேதி வாக்கில். அப்போ என்ன ஆகும், 17ஆம் தேதி வரைக்கும் 14-15 மழை இருக்கும், பரப்பில் குறைஞ்சிருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சாரல் நீடித்து கொண்டிருக்கும். 14-15லையும் இருக்கும், 16லையும் இருக்கும். காரணம் என்னென்னா, புதிய வருகையாகிய வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வர இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதனை தொடர்ந்து அது தீவிரமடைந்து தேய்ச்சி புயலாக மாற இருக்கிற நிலையில், அந்த நிகழ்வு வருகை காரணமாக மேற்கு காற்று மியான்மர் நோக்கி போகும், அந்தமான் நோக்கி போகும். அதே போல் தென்சீன கடற்பகுதியை நோக்கி போகும். ஆகவே தென்மேற்கு பருவமழை சுற்றிலுமா இல்லாமல் போயிடாது, சாரல் தூறல்கள் இருக்கும். கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அவ்வப்பொழுது சாரல் தூறல் வரும், மேகங்கள் வரும். ஆகவே மழைப்பிடிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில். அந்த நிகழ்வு தேய்ச்சி புயலாக மாறியதும் காற்று இருக்கும், கொஞ்சம் மழைப்பிடிப்பு கேரளா கர்நாடகாவில் வலுப்பெறும். கணவாய் பகுதிகளில் காற்று இருக்கும், அதே நேரத்தில் சாரலும் இருக்கும். கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். ரொம்ப வலுப்பெறதை பொறுத்து எங்கே அமைகிறதோ அதை பொறுத்து இந்த வலுவோட தன்மை அதிகமாகும். கண்டிப்பாக மத்திய கேரளான்னா கொஞ்சமாவது மழை பொழிவு, மத்திய ஒடிசா என்றால் கொஞ்சமாவது வலுப்பெறும். தெற்கு ஒடிசா என்றால் சிறப்பாக அமையும். ஆந்திர பிரதேசம் என்றால் மிகச்சிறப்பாக அமையும். அமைவிடம் தான் ஆய்வில் இருக்குது. இப்பொழுது வரைக்கும் ஆய்வு முடிவுப்படி அடுத்து வரக்கூடிய தேஜ் புயல் 18க்கு மேல் 21ஆம் தேதிக்குள்ளே ஒடிசா கடலோரத்தில் அமைந்து, மத்திய ஒடிசா கடலோரத்தில் அமைந்து கேரளா கர்நாடகாவில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வலுப்பெற செய்யும். அதனாலேயும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை உண்டு, காற்று பகுதிகளில் சாரல் உண்டு. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே காற்று சுழற்சி வெப்பசலனம் இணைந்த மழைப்பொழிவு உண்டு. தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பசலனம் இணைந்த மழைப்பொழிவு உண்டு. அதே நேரத்தில் காற்று பகுதிகளில் வலுவான காற்று வரும், தெற்கு காற்று வரும். டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் அந்த தேஜ் புயல் நேரத்தில் மழை இருக்காது. தெற்கிருந்து காற்று வடக்கு நோக்கி போகும். அதே போல் ராமேஸ்வரம் பகுதியிலையும் தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகும். தூத்துக்குடி பகுதியிலையும் தெற்கிருந்து வடக்கு நோக்கி போகும். அந்த இடத்துல மட்டும் பிரச்சனை. ஆனால் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். அணைகள், நீர்பிடி பகுதிகளில் நல்ல மழை தரும். மீண்டும் அறிவிக்கிறேன், தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த மேகமூட்டம் விலகி வெயில் வரும். வெயில்னால் சுட்டரிக்கும் வெயில் அல்ல, லேசான வெயில் வரும், புழுக்கம் தரும் வெயில் வரும், வேர்வை தரும் வெயில் வரும், புழுக்கம் இருக்கும். மாலைக்கு பிறகு மீண்டும் ஆங்காங்கே மழை வரும். வரக்கூடிய 15ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை. இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பாக கூடுதல் பரப்பில் மழை. அடுத்தது தேஜ் புயல், அது தென்மேற்கு பருவமழை. காற்று பகுதிக்கு கொஞ்சம் காற்றும் சாரலும் இருக்கும். வேதாரண்யம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதிக்கு அடுத்த நிகழ்வால் தேஜ் புயலால் மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் தெற்கு காற்று வலுவாக இருக்கும். உள்ளே சாரல் மேற்கிலிருந்து வரும். ஆங்காங்கே மழை இருக்கும். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண் பேசி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.